ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிலியம் எஜுகேஷன் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க கொரோனாக்கு வந்து தடுப்பூசி வந்து வரும் வர வர பள்ளிகளில் திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் சங்கம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா தடுப்பூசி வரும் வரை பள்ளிகள் திறக்க வேண்டாம் பெற்றோர் சங்கம் கடிதம் கரோனா தடுப்பூசி வரும் வரை பள்ளிகள் திறக்க வேண்டாம் டெல்லி பெற்றோர் சங்கம் கடிதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் பள்ளிகள் மீண்டும் திறப்பதற்கு வசதியாக இருக்குமா என்பது குறித்து பெற்றோர்களின் கருத்துக்களை கோரி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது டெல்லியில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று வரை மூடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியிருந்தது இந்நிலையில் தலைநகரிலிருந்து ஒரு பெற்றோர் சங்கம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலால் நேற்று கடிதம் எழுதியது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தொன்னு கல்வியாண்டில் கொரோனா தடுப்பூசி உருவாக்கப்படும் வரை பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதை விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் ஜூலை பதினேழில் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வி செயலாளர்கள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திலிருந்து ஒரு கடிதம் பெற்றனர் ஆகஸ்ட் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவது குறித்து பெற்றோர்களின் கருத்துக்களை கூறுகிறது இது குறித்து மனித மாநில அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என்று டெல்லி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நேற்று டெல்லி நேற்று டெல்லி பெற்றோர் சங்கம் பொக்ரியாலுக்கு கடிதம் எழுதியதில் அனைத்து பள்ளிகளையும் மூடுவதற்கான உத்தரவு மார்ச் பதினாறு அன்று நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை இருந்தபோது செய்யப்பட்டது இப்போது இது பத்து லட்சம் வழக்குகளை தாண்டிவிட்டது இந்த சூழ்நிலையில் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து வேண்டுமென்றே சிரிப்பது தான் என்று இதில் குறிப்பிட்டுள்ளது எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் பரீட்சை இல்லாமல் அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் ஒன்பதாம் வகுப்பு வரை பத்தாம் வகுப்பு பன்னெண்டு அதாவது ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆன்லைன் மூலம் மூலம் தேர்வுகள் ஆன்லைன் தேர்வுகள் மூலம் சோதிக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிலைமை கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் போர்டு தேர்வுகளும் ஆன்லைனில் நடத்த வேண்டும் என்றும் அது பரிந்துரைத்தது சரிங்களா ஓகே அதாவது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப் நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்லிடுறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சாங்க என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அல்லது அக்டோபர் எப்போங்க திறக்கலாம் ஸோ இது வந்து பெற்றோர்கள் தான் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பதில் அளிங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனியன் பிரதேசம் எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் ஒன்று அமைச்சாங்க அதில் வந்து டெல்லியில் இருக்கிற வந்து பெற்றோர் சங்கம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வந்து நம்ம வந்து மார்ச் மாதம் வந்து பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான பேர் தான் பாதிக்கிறாங்க அதாவது இந்த வைரஸ்னால் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா ஸ்கூலும் முடிட்டிங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க பட் இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஸ்கூல் திறக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சா சரிங்களா அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க இப்போத்துக்கு ஸ்கூல் திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க அவங்க சரிங்களா ஸோ இந்த விஷயம்தான் உங்ககிட்ட நான் ஷேர் நினச்சேன் நான் எட்டாம் வகுப்பு வர மாணவர்கள் பரீட்சை இல்லாமல் அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆன்லைன் மூலம் சோதிக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிலைமை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா போர்டு தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைத்திருக்கு அந்த பெற்றோர் சங்கம் சரிங்களா இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து வீட்டிலையும் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஸோ ஸ்கூல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து எப்போ திறந்தா நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஸ்கூல்ஸ்லாம் எப்போ திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர்